அதான் அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுன்னே இல்லை, அவ்வளோ பெரிய ஆள் அவர் ஆக்சுவலாக அவர் சச்சின் சார் வந்து. இது எந்த அளவுக்குன்னா, நாங்கள் வந்து கோவா போனோம், போயிட்டு ஷூட்டிங்க்கு அங்கே போனோம். போகும்போது பார்த்தா ஒரு ஷிப்பில் ஷூட் பண்ணோம். நான் சொன்னேன், சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த ஷிப் அப்படின்னா, நம்மளுக்கு தான் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலில், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்கே ப்ரோ இந்த ஹோட்டல் அப்படின்னு, நம்மளுக்கு தான் ப்ரோ அப்படின்னாரு. ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க அழகாக நடந்து போயிருந்தாங்க, எல்லாம் அழகாக இருக்காங்களே, நம்மளுக்கு தான் சார் அப்படின்னு, நம்ம ஹோட்டல் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆள், அதுக்காக சொல்ல வரேன், அவ்வளோ பெரிய ஆள் வந்து அதில் எல்லாமே ஒரிஜினல் தான். அந்த ஃபைட்லலாம் வந்து உழுந்து புரண்டு, ஸோ அத்தனையும் வந்து ஒரிஜினலாகவே அந்த கபடி விளையாடி. ஆக்சுவலி இவருடைய ரேஞ்சுக்கெலாம் ஈஸியாக செஸ் விளையாட்டு போயிருக்கலாம் உட்காந்து, ஆனால் உட்காந்து கபடி விளையாடி அதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே, அது மற்ற யாருக்காக இல்லைனாலும் அவருடைய அந்த ஒரு கடின உழைப்பிற்காகவே நிச்சயமாக அந்த படம் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அண்டு டைரக்டரும் அப்படி தான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு அந்த த்ரில்லர், அதை கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் யார் என்ன என்னன்றது அப்படியே கடைசி வரைக்கும் அழகாக அதை இது பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு கதை சொன்னார், ஒரு ஒன் ஹவர் சொன்னார் தமன் ஸ்டுடியோவில். எனக்கு ஒன்று கூட புரியல, சொல்லிட்டேன் சார் சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்கும்போது நல்லா இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஸோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணது. அண்டு தமன் ரொம்ப ரொம்ப நல்லா சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதான் இப்போது அவர் வந்து தெலுங்கில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக இருக்கார், தமிழ்லேயும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக வரத்துக்கு இந்த படமும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே பிரபு சாரும் நடிச்சிருக்கார். ஆக்சுவலாக அவரோட நடிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இதில் வந்து தமிழ்நாட்டில் ஷூட் இல்லாமல் போச்சு சென்னையில், ஏன்னா இங்கேருந்து இருந்தால் டெய்லி அவர் அந்த ஃபுட்டு வந்து டெய்லி அவர் வீட்டிலேருந்து வந்திருக்கும். இது வந்து கோவாலையும் ஹைதராபாத்லையும் எடுத்ததுனால பாவம் அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. அப்போ என்னென்னா, ஃப்ளைட்டில் இங்கேருந்து போகும்போது காலையில் வந்து இங்கேருந்து ஒரு 7:30 ஏதோ ஃப்ளைட்டு இதுக்கு போகிறோம், போகும்போது பார்த்தா அதுக்கு உள்ளே பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டார். உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து காஃபி ஃபுல்லாக இட்லி பொடி இட்லி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, ஸோ அப்பயும் போகிற ஏதோ அந்த கேப்பில் ஒரு இது பண்ணிட்டார் அவருடைய அந்த நல்ல விஷயத்தை. ஸோ அதுதான் நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்டு திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எழுதுறது தான், ஏன்னா நிச்சயமாக வந்து உங்களோட பங்கு பெரும் பங்கு இருக்குது. ஒரு படத்தை ஹிட் ஆகிறதுலையும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த வீடியோ ரிவியூஸ்ன்ற பேரில் சிலதெல்லாம் வந்து ரொம்ப, அது வந்து என்னென்னா பர்சனல் அட்டாக் மாதிரிலாம் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய மனிதர் ஒருத்தரை வந்து அவர் வந்து பேசியிருந்ததுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அதான் நான் கூட அந்த ட்வீட்லாம் கூட போட்டிருந்தேன், ஏன்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய கடின உழைப்பில் வந்தவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். படத்தை ஓகே யார் வேணாலும் சொல்லலான்றதை தாண்டி பர்சனலாக சில இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு 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 சக நடிகராகவும் சரி, அவருடைய ஒரு அவரை பார்த்து தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நல்ல வகையில் நீங்கள் நிச்சயமாக ரிவ்யூ பண்ணி இந்த படத்தையும் கண்டிப்பாக பெருசாக ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.